அக்கா, மறுபடியும் நீ இந்த வீட்டுக்கு எப்படி? ராஜாவை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியதா இருக்கும். அம்மா, ராஜா நம்ம குடும்பத்தையே அழிச்சிட்டான்னு எனக்கு நியூஸ் வந்ததே, நீ மட்டும் எப்படி இனியா? ராஜா எங்களை ரொம்ப சித்திரவதை பண்ணாக்கா, என்ன பண்றதுன்னே தெரியல, சாகலன்னு முடிவு எடுத்துட்டோம். இதுல நான் மட்டும் பொழைச்சிட்டேன்க்கா. அப்பதான் எனக்கு ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாருக்கா, சந்தர்ப்ப சொன்னாள், அவரே கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. ஆமா, நீ எப்படிக்கா? லாரி ஆக்சிடென்ட்ல நீ இறந்துட்டு தான் பேப்பர்ல நியூஸ் வந்ததே. விதி எப்படி உன்னை காப்பாத்துச்சோ அதே விதிதான் என்னையும் காப்பாத்துச்சு. அந்த விதி என்னை காப்பாத்தாமே இருந்திருக்கலாம். என்ன நீ சொல்ற? எனக்கு யார் ஆதரவு கொடுத்தாரோ அவரே என்னை இப்ப வீட்டை விட்டு துரத்திட்டாரு. அழதனியா, நான் உட்கார். அழத அழதனியா, கண்ணை துடைச்சுக்கோ. நான் இருக்கேன் உனக்கு. ரொம்ப களைச்சு போய் வந்திருக்கேன், ரெஸ்டட். நான் போய் உனக்கு டிஃபன் கொண்டு வரேன். விட்டுட்டு மறுபடியும் விக்ரம் கூட என்ன சேர்த்து வச்சு பேசின மாதிரி நம்ம வீட்டுக்கு வர பேப்பர் கார பால் கார உங்க ஃப்ரெண்ட் யாராவது யாராவது வீட்டுக்கு வந்தா அவங்க கூட என்ன சேர்த்து வச்சு பேசுவீங்க. இனியா அதுவே தின தின எனக்கு டார்ச்சரா இருக்கும். இனியா நான் அன்னைக்கு பண்ண தப்பு மாதிரி நீ என்னைய புரிஞ்சுக்காம எதுவும் பண்ணாத. சரி இனியா, நான் பண்ண தப்புக்கு தண்டனையா இதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா எப்பவுமே ஒண்ணுதான் நினைச்சிட்டு இருப்பேன், உனக்காகவே காத்துட்டு இருப்பேன்.
எனக்கு என் வீட்டுக்கு வரணும், இல்ல நம்ம வீட்டுக்கு வரணும்னு தோணுதோ அன்னைக்கு நீ வா, காத்துட்டு இருக்க. உனக்கா நான் வரேன். அப்படியா? பாவம், உன் அப்பாவும் உன் அம்மாவை தேடி அல அலன்னு அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். ஆனா கண்டுபிடிச்ச பாடுதான் இல்ல. பச்சை உடம்புக்காரி, அவ எங்க இருந்து கஷ்டப்படுறாளோ தெரியல. இனி அவ அம்மா கஷ்டப்பட போறா, அவ இல்லாம நாம தான் கஷ்டப்பட போறோம். ஆமா, என்னமோ அவளை நேர்ல பார்த்த மாதிரி பேசுற. சரி, டிஃபன சாப்பிடு. பாத்தேம்மா, அவளை நேர்ல பார்த்த. பாத்தியா? எங்கடா பார்த்த? எங்க இருக்கா? இங்கதாம்மா, இதே ஊர்ல தாம்மா பார்த்தேன். உங்க அக்கா ராதா கூட கார்ல போறத பார்த்தேம்மா. ராதா? ராதா தான் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டதா சொன்னாங்களே? இல்லம்மா, அவங்க சாகல. வேற யாரோ இறந்தத அவங்க இறந்து போனதா நினைச்சு எல்லாரும் சொல்லிட்டாங்க. அப்போ இனியா பார்த்து நீ பேசுனியா? பேசணும்மா. அவ கார்ல ஏறி போனதை பார்த்து நான் அவளை ஃபாலோ பண்ணி போனேன். ஃபாலோ பண்ணி அவங்க வீட்டை கண்டுபிடிச்சிட்டமா. அட, இது வேற இப்ப ரொம்ப முக்கிய வைடா கீழ. அவகிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்த்தமா, வர மாட்டேன்னு சொல்லிட்டா. என்னடா, உரிமையோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வர வேண்டியதானே அவளை? ராதா கூட ஒரு வார்த்தை சொல்லலையா? இல்லம்மா, இனியா வாசல்ல நின்னு பேசிட்டு இருந்தா. அவங்க அக்கா ராதா என்ன பார்க்கவே இல்ல. சரி, இனியா என்னதான் சொல்றா? சந்தேகப்பட்டு நடு ரோட்ல விட்டுட்டு போன புருஷன் நம்பி எப்படி வருதுன்னு கேக்குறாமா. நான் எத்தனையோ தடவை மன்னிப்பு கிட்டமா, போறான்னம்மா கெஞ்சினேன். அவ ரோசன், நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டடா. இனியாவ உன் பொண்டாட்டியா நினைச்சு பேசினே தவிர உன் குழந்தைக்கு தாயா அவளை நினைச்சு நீ பேசலையே. புருஷனை தவிக்கி விடுற பொண்ணுக்கு தம் பிள்ளைய தவிக்க விட மனசு வராதரா? புருஷன் அடிச்சா தப்பா எடுத்துக்கிறவ, அதையே புள்ள மிதிச்சா அது சந்தோஷமா தாண்டா ஏத்துக்குவா? இப்ப நீ என்னதாம சொல்ல வர? இன்னுமா உனக்கு புரியல? நீ ரோஹித்தை கூட்டிட்டு போய் அவனை அம்மானு சொல்ல சொல்லு. அந்த சத்தம் கேட்டு அவ சத்தமே இல்லாம ஓடி வந்துருவாடா. நீ எத்தனையோ தடவை என்ன அடிப்பேன் உதைப்பேன்னு சொல்லியும் நான் உன் கூட தானடா இருந்துகிட்டு இருக்கேன். அதான் தாய்ப்பாசம். அந்த தாய்ப்பாசம் அவளை இங்க இழுத்துட்டு வரும். நீ உன் பிள்ளைய கூட்டிட்டு போடா. யாரோ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் இப்ப உன்னை கைவிட்டுட்டுதா சொன்னியே, என்ன நடந்துச்சு சொல்லு. இனியா என்னாச்சு? வேற ஒரு பொண்ணுக்கு உதவ போய் கே வாழ்க்கையே போயிடுச்சுக்கா. கே ஹஸ்பண்டோட தங்கச்சி பிரியாவுக்கு ஹெல்ப் பண்ண அவளுக்காக அவளுடைய கருவையை வயிற்றுல சுமந்த அதுவே தேவையில்லாம ஹஸ்பண்டுக்கு என் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு
என் வீட்டு வாசல் வரைக்கும் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போறான். நல்லவேளை என் கண்ணில் படல, அவனை ஒண்ணு இல்லாம ஆக்கியிருப்பேன். என்ன தைரியம் அவனுக்கு? வாடகை தாய ஒரு தாய் மாதிரி மதிக்காம யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி உன்னை யூஸ் பண்ணிருக்கான். உனக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சுதானே இப்படி கொடுமைப்படுத்திருக்கான். உங்க அக்கா நான் இருக்கேன். என்னால இதே ஊர்ல இருந்துகிட்டு உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாம போயிடுச்சு. எல்லாம் நம்ம விதி. இங்க பாரு, இந்த வீட்டுல நீ ராணி மாதிரி இருக்கணும். உன் கண்ணில் தூசி பட்டா கூட உன் கண்ணிலிருந்து தண்ணி வராம நான் பாத்துக்கிறேன். சரிக்கா, அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, தியான்னு உனக்கு ஒரு பொண்ணு இருக்கதா சொன்னியே, அவளை எங்க காணும்? ஸ்கூலுக்கு போயிருக்கா. அவளை பிறந்ததுல இருந்து நான் பார்த்தது இல்லையா, அவளை கொஞ்சணும்னு ரொம்ப ஆசையா இருக்குக்கா. கண்டிப்பா இனியா, எனக்கு சொந்தம்னு சொல்லுங்க. உன்னை தவிர வேற யாரு இருக்கா? இருக்காங்கக்கா. நீங்க இறந்துட்டுதான் நினைக்கிற சொந்தம் இந்த ஊர்லயே உயிரோட இருக்காங்க. யார் இனியா? ரவி மாமாவோட தங்கச்சி சஞ்சனா. சஞ்சனா உயிரோட இருக்கலாம். இப்பதான் சமீபத்துல ஹாஸ்பிடல்ல மீட் பண்ண. ஹாஸ்பிடல்னா சஞ்சனா? சஞ்சனா அவ ஹஸ்பண்ட், குழந்தை. ஏனா அவங்க மட்டும் தப்பிச்சிட்டாங்க. ரவி அத்தை இல்ல. ரவியோட சாபம்தான் ராஜாவே தீயில சாகடிச்சிருச்சு. என்னக்கா சொல்ற, ராஜா செத்துட்டாரா? ஆமா இனியா. சட்டப்படிதான் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி கடவுள் அவனுக்கு கொடுமையான தண்டனை கொடுத்துட்டாரு. அது இருக்கட்டும் அக்கா, நான் வந்தோடனே உங்களை கேட்டேன், நீங்க பதிலே சொல்லல. ஆமா, நீங்க எப்படி இந்த வீட்டுல? ராம்னு ஒரு ஃப்ரெண்டே வாழ்க்கையில வந்தாரு, அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. அவரும் என் கூட இந்த வீட்டுல தான் இருக்காரு. என்ன ஏன் பேச்சு அடிபடுது? ஆமா, என்ன பத்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க? இவங்க யார் புதுசா? ஃப்ரெண்டா கூட பிடிச்சவங்களா? இல்ல, என் கூட பிறந்தவன்.
இஸ் இட்? எப்படி? அதான் ராஜா. ஆமா, ராஜாவால எல்லாரையும் அழிக்க முடியல, இனியா தப்பிச்சிட்டா. ரொம்ப சந்தோஷம். இன்னொரு சந்தோஷமான நியூஸ் இருக்கிறான். இஸ் இட்? என்ன அது? ரவியோட தங்கச்சி சஞ்சனா, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் உயிரோட இருக்காங்க. அப்படியா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இனி மீட் பண்ணிருக்கா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராம், அவங்களை எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. வாங்க போலாம். தாமர வாவுமா, என்ன நீ சமைச்சிட்டு இருக்க? புதுசா கேக்குற? எப்பவும் நான் தானே இந்த வேலையெல்லாம் பாப்பேன். இல்ல, மல்லிகா சமைக்கிறேன்னு சொன்னாலே